ஹாய் படி, வெல்கம் டு ஆர்கே ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஒருத்துக்கும் ஒரு விதமான கேள்விங்களாக இருக்கும். ஆனால் அந்த கேள்விக்கு சரியான விடை யாருக்கும் கிடைக்காது. சில பேர் வந்துட்டு அவங்க நண்பர்கிட்ட கேட்பாங்க, சில பேர் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாக்கிட்ட கேட்பாங்க, சில பேர் ஸ்கூல் மிஸ் டீச்சர்ஸ் காலேஜ் அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க, சில பேர் வந்துட்டு அவங்களோட பிரதர்ஸ் இல்லை சிஸ்டர்ஸ் யார் க்ளோஸாக இருப்பாங்களோ அவங்கள்கிட்ட கேட்பாங்க. பட் ஆனால் சரியான விடை கிடைக்கணுனாக்கா நம்மளுக்கு தேவை கூகுள் தாங்க. ஆமாங்க, அந்த கூகுளில் ப்ரௌஸ் பண்ணி தேடிட்டு அதுக்குண்டான பதில் கிடைக்கிறப்ப தான் அவங்களுக்கு ஒரு சமாதானமே இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னன்னாக்கா, கூகுள் சம்மந்தப்பட்ட ஒரு நபரை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லாருக்குமே நிறைய ஆசைங்க இருக்கும். ஆனால் இதை பார்க்கும்போது இந்த நாட்கள் திரும்பி வராதான்னு சொல்லிட்டு எங்கே தோணும்? அது நம்ம ஸ்கூல் லைஃப் தாங்க. எல்லாருக்கும் மறுபடியும் வராதான்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். இதில் இருக்கிற ஒரு நபரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மிஸ்டர் சுந்தர் பிச்சை, கூகுள் சிஇஓ. இனி நம்ம இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது அவங்களோட பேரண்ட்ஸ் ரகுநாத் பிச்சை, லக்ஷ்மி பிச்சை, மற்றும் இது அவங்களோட மனைவி அஞ்சலி பிச்சை. இவங்களுக்கு இன்னும் அழகான ரெண்டு பசங்க இருக்காங்க. ஒருத்தர் காவ்யா பிச்சை, இன்னொருத்தர் பேர் கிரண் பிச்சை. ஜர்னி ஆஃப் சுந்தர் பிச்சை அட் கூகுள். 2004 விபி ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டாக ஜாயின் ஆகிறாரு. 2008 விபி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ஸாக ப்ரொமோஷன் ஆகி போகிறாரு. 2011 சீனியர் விபி கூகுள் க்ரோமோ அண்ட் ஆப்ஸ் இன்சார்ஜாக இருக்கிறாரு. 2013 ஹெட் ஆஃப் ஆண்ட்ராய்டு பிஸ்னஸ் எடுக்கிறாரு. 2014 கூகுள் ப்ராடக்ட் சீஃபாக இருக்கிறாரு. 2015 கூகுள் சிஇஓவாக ஆகிறாரு. இப்போது லாஸ்ட்டாக 2019 சிஇஓ அல்ஃபபெட் இன்சார்ஜாக இருக்கிறார். இது வரைக்கும் அவரோட ஜேர்னி அட் கூகுளில் பார்த்தோம். இப்போ அவரோட மாத சம்பளத்தை பார்க்கலாம். வாங்க. சாதாரணமாக ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சாக்கா அவங்களோட மாத சம்பளம் ஒரு 15,000-30,000 தான் அங்கே இருக்கும். ஆனால் இங்கே இவரோட சம்பளத்தை பார்க்கலாம். வாங்க. எவ்ரி செகண்ட் 350 ரூபாவாக இருக்குது. எவ்ரி மினிட் 20,972 ரூபாவாக இருக்குது. எவ்ரி ஆர் 12,58,333 ரூபாவாக இருக்குது. எவ்ரி டே 1,66,666 ரூபாவாக இருக்குது. எவ்ரி மந்த் 25,16,66,666 ரூபாவாக இருக்குது. ஃபைனலி 1 இயர் சேலரி 320,000,000 இருக்குதுங்க. உங்களோட வேல்யூ நீங்க அதிகப்படுத்த ஆரம்பிங்க, உங்களுக்கு தேவையானது உங்களை நோக்கி வரும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் ஆர்கே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.